ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருதுகளை வாங்கியிருக்கலாம், ஆனால் அவர் யார் என்றே தனக்கு தெரியாது என்றும், பாரத ரத்னா போன்ற விருதுகள் தன் தந்தை என்டிஆரின் கால் விரலுக்கு சமம் என்றும் சர்ச்சைக்கென்றே பெயர் போன தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா கூறியுள்ளார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்டிஆரின் மகனான பாலகிருஷ்ணா சிறு வயதில் இருந்தே சினிமாவில் நடித்து ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். தற்போது அரசியலிலும் ஈடுபட்டு வருகிறார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஏஆர் ரஹ்மானின் பாடல்கள் 10 வருடங்களுக்கு ஒருமுறைதான் ஹிட் அடிக்கும் என்றும் அவர் ஆஸ்கர் வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஏஆர் ரஹ்மான் யார் என்றே தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். இத்தனைக்கும் 1993 பாலகிருஷ்ணாவின் நிப்புரகா படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பாரத ரத்னா போன்ற விருதுகள் தனது தந்தையான என்டிஆரின் கால் விரலுக்கு சமம் என்றும் எங்கள் குடும்பம் தெலுங்கு திரையுலகிற்கு அளித்த பங்களிப்பிற்கு ஈடாகாது என்றும் அதனால் எங்கள் குடும்பத்திற்கு முன் எந்த ஒரு விருதும் பெரியதல்ல என்றும் என்டிஆரின் மகனான பாலகிருஷ்ணா கூறியுள்ளார். அடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஹாலிவுட்டின் டைரக்டரான ஜேம்ஸ் கேமரூனையும் விட்டு வைக்கவில்லை. ஜேம்ஸ் கேமரூனை போல இல்லாமல் தான் படத்தின் படப்பிடிப்பை விரைந்து முடிப்பதாகவும் அவர் பல ஆண்டுகளாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், குறைந்த நேரத்தில் அதிக ஹிட் படங்களை கொடுப்பது எப்படி என்றும் பாலு கூறியுள்ளார். இந்த பேச்சிற்கு பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவிக்கின்றனர். யார் இந்த பாலகிருஷ்ணா என்று பலரும் கேள்வி எழுப்பி அதை ட்ரெண்ட் செய்து ஏஆர் ரஹ்மானின் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஹாய் வியூவர்ஸ், உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.